श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् दिव्ये दयाजलनिधौ दिविषन्नियन्तुः तीर्थं निदर्शितवतः त्रिजगन्निषेव्यम् प्राचः कवीन् निगमसंहितसूनृतोक्तीन् प्राचेतस प्रभृतिकान् प्रणमाम्यभीक्ष्णम् जयत्याश्रितसन्त्रासद्धान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारिपरिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् ईराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि। சர்வேஸ்வரனான சீமன் நாராயணனானவன் பல அவதாரங்கள் செய்திருக்கும் போது அதில் ராமாவதாரத்திலே மனுஷர்களான நமக்கு ஒரு விசேஷமான அபிமானமும் ஒரு விசேஷமான ஸ்ரத்தையும் தேவை. அதை ஆழ்வார் சாதிக்கும் போது கற்பாது ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று அழகாக சாதித்தார். எத்தனை அவதாரங்கள் இருக்கச் செய்தேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஸ்ரீராமபிரானிடம். நாம் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நடக்க வேணும், என்னென்ன தர்மங்கள் எல்லாம் செய்ய வேணும் என்று எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் பகவான் ஸ்ரீராமாவதாரத்திலே. அது மட்டுமல்லாமல் நமக்கு மோட்சத்துக்கான வழியை காட்டிக் கொடுத்தவனும் அந்த எம்பெருமான். அது மட்டுமில்லாமல் மோட்சத்துக்கு நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்று வாயால் சொல்வது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட இருந்த ஜனங்களையெல்லாம் மோட்சத்துக்கு அழைத்துச் சென்ற பெருமை கொண்ட ஒரே பெருமான் ஸ்ரீராமாவதார பெருமான். ஏன்னா புற்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே. இந்த நாட்டிலே ஜனங்களுக்கு பக்தி, அதாவது பிரீத்தி, அளவில்லாத பிரீத்தி எம்பெருமானிடம் வேணும் என்றால் அந்த பிரீத்தியை என்னால் உண்டாக்கி தர முடியும் என்பதாக நிரூபணம் செய்தவன் எம்பெருமான் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அயோத்திய நகரங்களுக்கு, அயோத்திய நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த அளவு பக்தியை உண்டாக்கி கொடுத்து அதன் பலனாக மோட்சத்தையும் தானே கொடுத்து அதையும் பிரத்யக்ஷமாக கொடுத்து அவர்களை வைகுந்தத்து அழைத்து சென்றான். அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏற்றி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் கூட சாதிக்கிறார். எல்லா ஆழ்வார்களும், குறிப்பாக சுவாமி தேசிகன் முதலான எல்லா ஆச்சாரியர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு நம்முடைய எம்பெருமான் அப்படின்னா நமக்காக மனுஷ்ய குலத்திலே வந்து அவதாரம் பண்ணவன், நாட்டில் பிறந்தவர், நாரணர்க்கு ஆளன்றி ஆவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிஷர்காய் அப்படிங்கிற நமக்காகவே ஒரு அவதாரம். அது இன்றளவும் நமக்கு உபயோகப்படும்படியான ஒரு அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அந்த ராமாவதார திவ்ய சரித்திரம் நமக்கெல்லாம் என்றென்றும் தேவை என்பதற்காக வால்மீகி பகவான் அதை ஸ்ரீமத் ராமாயணமாக அருளி செய்தார். பெருமாள் ஸ்ரீராமனுடைய சங்கல்பம் அது. முதலே சொன்ன மாதிரி அவதாரம் பண்ணினால் போராது, தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணினால் போராது, அனுஷ்டானம் பண்ணி காண்பித்தால் போராது, தர்மங்களை உபதேசம் பண்ணினால் போராது,
அந்த தர்மங்களை நடத்தி நம்மை மோட்சத்துக்கு அழைத்து சென்றவன் ராமன் என்பதையும் பிரத்யட்சமாக காட்டினான். ஆனால் அதுவும் போராது. இதெல்லாம் பிற்காலத்திலே எல்லாருக்கும் தெரியும்படியாக, நன்றாக அனுபவிக்கும்படியாக, அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆக வேணும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்தையே பிரவர்த்தனம் பண்ணினவன் எம்பெருமான் தான், வால்மீகியை கொண்டு. அதனால்தான் ஸ்ரீ ராமாவதாரம் என்னைக்கோ முடிஞ்சு போனா கூட ஸ்ரீமத் ராமாயணம் இன்னைக்கும் நம்ம அளவில் இருக்கிறபடினாலே அந்த ராமாவதார பலன் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு அயோத்தியில இருக்கிற ஜனங்களுக்கும், தண்டகாரண்யத்திலே இருக்கிற ரிஷிகளுக்கும், கிஷ்கிந்தையிலே இருக்கக்கூடிய வானரங்களுக்கும், அப்புறம் லங்கையிலே இருக்கக்கூடிய விபீஷணன் முதலான ராட்சசர்களுக்கும் கிடைத்த ஒரு பாக்கியம் நமக்கும் இன்னைக்கு கிடைத்திருக்கிறதுனா அதற்கு காரணம் ராமாயணம். அவர்களுக்கு கிடைத்ததுக்கு காரணம் ராமாவதாரம். நமக்கு அது கிடைத்திருப்பதற்கு காரணம் ஸ்ரீமத் ராமாயணம். அதனால பெருமாள் நம்மளவும் இந்த அனுகிரகத்தை செய்ய வேணும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்தை அவதாரம் பண்ணி வைத்தார். அதற்காகத்தான் பெருமாள் வந்து சீதா பிராட்டியை விட்டு பிரிந்ததும், சீதா பிராட்டி வால்மீகி ஆசிரமத்திலே தங்கினதும், அங்கே சீதா பிராட்டியை பார்த்து 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 அந்த பாவ பிரகர்ஷத்தாலே வால்மீகி மகரிஷி, ஐயோ ஒரு தெய்வம் நம்முடைய கிரகத்திலே வந்து இருக்கிறது, நம்முடைய ஆசிரமத்திலே நம்மாத்தில் வந்து இருக்கிறது அப்படின்னு நினைத்தவர் அந்த அனுபவத்திலே ஊறி ஊறி செய்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு இதிகாசம், ஒரு மகா காவியம் எப்படி வேணுமானாலும் சொல்லலாம், வேதாந்தார்த்தம். பிறகு இதை பிரவர்த்தனம் பண்ணி வைப்பதற்காக பெருமாளுக்கு இரண்டு குமாரர்கள் லவகுசர்கள், அவர்கள் பிரவர்த்தனம் பண்ணும்போது அதை பெருமாள் தானே கேட்டான் அப்படின்னு, தன் சரிதை தானே கேட்டான் எம்பெருமான் அப்படின்னும் போது அது தர்மம், அது உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதை நமக்கு காட்டி அருளினான். அப்படி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன விசேஷம் இருக்கு? பெருமாள் இத்தனை ஒரு ஸ்ரத்தையோடு கூட, இத்தனை ஒரு சங்கல்பத்தோடு கூட, இத்தனை ஒரு அனுகிரக சங்கல்பத்தோடு கூட அந்த ராமாயணத்தை பிரவர்த்தன வால்மீகியை கொண்டு ராமாயணத்தை எழுத வைத்தார், லவகுசர்களை கொண்டு ராமாயணத்தை பாட வைத்தார், அதை தானே கேட்டும் வைத்தான்னு இத்தனையும் பண்றக்காரு. இத்தனை விசேஷம் எந்த கிரந்தத்துக்குமே கிடையாது. தானே பேச வைத்து, தானே பிரவர்த்தனம் பண்ணி வைத்து, தானே பிரச்சாரம் பண்ண வைத்து. ஏன்னா ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதித்தௌ அகாயதாம் மார்க்க விதான சம்பாதான்னு வரும். லவகுசர்களை பாட வச்சதே பெருமாள் ராமன் தான். அது மாதிரி லவகுசர்கள் போய் நீங்க போய் ராமாயணம் கத்துக்கோங்கோ வால்மீகி தாத்தா கிட்ட போயின்னு அனுப்பிச்சதே சீதா பிராட்டி தான். சீதா பிரிட்டு தான் அது. அதனால தான் அழகா சொல்ற, மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் அப்படின்னு இந்த வைபவத்தையெல்லாம் அந்த பாசுரத்துல குலசேகர அழகா சொல்ற. மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்களாம், திருவயிறு வாய்த்த மக்கள் அப்படின்னா நாம பெருமாளதான் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா இவர்களை கொண்டாடணும். இந்த லவகுசுவர்களையும் ஒரு அவதாரம் மாதிரி கொண்டாடணும், ஏன்னா நமக்காக ராமாயணம் கொடுத்தவர்கள் அவர். அந்த 24,000 ஸ்லோகத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி, அந்த காலத்தில் எழுத்தெல்லாம் கிடையாது, அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே சொன்னவர்கள், பாட்டாக பாடினவர்கள். அப்ப பெருமாள் இத்தனை விஷயம் பண்றாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பெருமாள் பண்ணது இருக்கட்டும், வால்மீகி மகரிஷி இருக்கார் இல்லையோ, அவர் தபஸ்ல நிக்கிறவர், தபஸ்வி, மகா தபஸ்வியா இருக்கிறவர். அந்த தபஸெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஒரு ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற காவியத்தை பண்ணி அதை பிரவர்த்தனம் பண்றதுக்கு லவகுசாலை கூட்டு சொல்லி வச்சு இதெல்லாம் அவரையே பண்ணார். அவர் தபஸ்வி தானே, அவர் தபஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்படின்னா அவர் மகா தபஸ்வி. ஏன் சொன்னார் அப்படின்னா ராமாயணத்திலே இருக்கு, வேத உபபிரம்மணார்த்தாய தாவ கிராகயத பிரபு அப்படின்னு. அந்த வேதத்தினுடைய அர்த்தம் மொத்தமும் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கான். வேதத்தினுடைய அர்த்தம் எத்தனை எத்தனை விதமான நல்ல நல்ல அர்த்தங்கள் இருக்கோ, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு, அதுவும் அதுக்கான உபாயங்கள் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. அதனால வால்மீகி மகரிஷி பார்த்தார், இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளி செய்த உடனே பெருமாளுடைய சங்கல்பத்தினால தானே வந்தது, அருளி செய்த உடனே இதை பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் நினைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேதத்தினுடைய அர்த்தம் இதுல இருக்கிறபடினாலே லோகம் முழுக்க எல்லாருக்கும் உபயோகப்படும் அப்படிங்கிற ரீதியினால். எப்படியானால் சுவாமி நம்மாழ்வார் அவர் ஸ்வயம் யோக நிஷ்டரா இருந்தா கூட நமக்காக திருவாய்மொழி அருளி செய்தார் இல்லையா, அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினார். அந்த மாதிரிதான் வால்மீகி மகரிஷியும் அவரும் ஸ்வயம் யோக நிஷ்டரா இருந்தா கூட நமக்காக ஸ்ரீமத் ராமாயணம் அருளி செய்துவிட்டு
அதை பிரவர்த்தனமும் பண்ணினார். சபகோஷர்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணான் அர்த்தம். அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் மூலமாக அரங்கேற்றம் பண்ண வைத்து காட்டிலேயே காட்டிலேயே அரங்கேற்றங்கள்லாம் நடக்குது. ரிஷிகள் எல்லாம் கேட்கிறார்கள் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பெருமாள் கேட்கறதெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு நடந்திருக்கு. ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தங்கள் பூர்ணமாக நிறையா இருக்கு. தர்மம் அர்த்தம் காம மோட்சம் இல்லாம சகல விஷயமும் இங்க இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல எல்லாம் கதையா இருக்கும், சிலது உபதேசமா இருக்கும், அப்படி இருக்கும், அழகா வரும் எல்லாமே. அப்போ பெருமாளுடைய சங்கல்பம் அதுக்கு அனுகுணமாக வால்மீகி மகரிஷி இருக்கவள் அவருடைய பரம கருணை இது எல்லாம் கலந்து ஸ்ரீமத் ராமாயணம் அவதாரம் பண்ணி அது வந்து நமக்கு இப்பொழுது கிடைச்சிருக்கு. இப்பொழுதும் ஸ்ரீமத் ராமாவதாரம் வேணா முடிஞ்சு போச்சு, ஆனா வால்மீகி பண்ண ராமாயண அவதாரம் இருக்கும் இல்லையோ, அது இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் நாம கேட்டு இருக்கோம். அநேக அர்த்தங்கள் இருக்கிறபடினாலே பலவிதமாக நம்மளாலே அனுபவிக்க முடிகிறது. அனுபவங்கிறதுக்கு மேல ஸ்ரீமத் ராமாயணத்துல பாடம்ங்கிறது முக்கிய விஷயம். கிருஷ்ணாவதாரத்துல வேணா அனுபவத்துல நிக்கலாம், நாம அனுபவம் பக்தி அப்படின்னு போகலாம். இங்க அதனாலே நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்திலே. அப்படியாக பல அர்த்தங்கள், அநேக அர்த்தங்கள் இருக்கு இல்லையா. அப்ப இதுல வால்மீகி ராமாயணத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்திலே தாத்பரிய விஷயம் என்ன, எந்த அர்த்தத்திலே பிரதான தாத்பரியம் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை ஸ்ரீ பகவத் ராமானுஜர் திருமலை நம்பிகள் ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டார். அவருடைய மாத்துளராக எழுந்தள்ளியிருக்கார் அவருடைய ஆச்சாரியன். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகார உத்தம தேசிகாய ஸ்ரீசீல பூர்ணாய நமோ நமஸ்தாதன் அவருடைய தனியன். ஸ்ரீபாஷ்யகாரருக்கு உத்தம தேசிகராக இருந்தவராம், உத்தமமான ஒரு ஆச்சாரியராக இருந்தவர். அவர்கிட்ட போய் பகவத் ராமானுஜர் கேட்கிறார், இதற்காகவே போய் கேட்கிறார். வெறுமையான போற போக்குல கேட்ட கேள்வி இல்லது, ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பரமதாத்பரியத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காகவே அதற்காகவே திருமலை போய், திருமலையில் அவர் இருக்கார் திருமலை நம்பிகள், அதற்காகவே திருமலை போய் அவருடைய திருவடியை ஆசிரித்து அவர்கிட்ட அடியனுக்கு இந்த விஷயத்தை உபதேசி தொடர வேணும், ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இது நாம கேட்கிற கேள்வி மாதிரி நினைச்சக்கூடாது. நாமளா ராமாயணம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறோம் இல்லையோ, அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு தெரியாதுங்கிறது கிடையாது. பகவத் ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயணம் தெரியாதா, ராமாயண சரித்திரம் தெரியாதா, இல்லை அந்த ராமாயண ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரியாதா, எல்லாம் தெரியுமே, தெரிஞ்சுதான் கேட்கிறார். பெருமாள் ஸ்ரீராமனே ஸ்ரீராமனே அவருக்கு அனுகிரகங்கள்லாம் நேரையே வந்து பண்ணியிருக்கார் அப்படிலாம் உண்டு. அப்போ அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அவர் சிஷ்யர் இவர் வந்து வெறும் அர்த்தம் கேட்கல. எப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே முதல்ல ஒரு விஷயம் வரும் ஆரம்பத்துல, தபஸ்வாத்தியாய நிறத்தம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் என்பதாக. அங்கேயும் முதல்ல பிரச்சனம் தான் பண்றார், வால்மீகி பிரச்சனம் பண்றார் நாரதர்கிட்ட, அடி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு தான் கேட்கிறார் அவர். அப்போ நாரதர் கிட்ட வால்மீகி கேட்கும்போது அந்த கேள்வியும் சாதாரண கேள்வி இல்லைங்கிறதுக்காக தான் அதுல சில விசேஷங்கள் எல்லாம் போட்டிருக்கான். தபஸ்வாத்தியாய நிறதம், என்ன கேள்வி கேட்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா வால்மீகி, அவர் தபஸ்வி. யார்கிட்ட கேட்கிறார், நாரதர்கிட்ட. அவர் எப்படின்னா தபஸ்வாத்தியாய நிறத்தர், தபசு சுவாத்தியாயம்னா வேதம், இது ரெண்டுலையும் நிறத்தர். அப்ப இப்படிப்பட்டவர்கிட்ட இப்படிப்பட்டவர் கேள்வி கேட்கும்போது அது சாதாரண கேள்வி இல்லை. நம்மளா இருந்தா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை வச்சுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு புரியல அது சொல்லுங்க அப்படிலாம் கேட்போம். இது அப்படி இல்லை, இது விசேஷமான பிரச்சனம், விசேஷமான கேள்வி. இது பகவத் ராமானுஜருக்கு எல்லாம் தெரிஞ்சு கேட்கிறான்னா அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய தாத்பரியம் மொத்தமாக சேர்த்து தாத்பரியம் சொல்ல முடியும், அது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்குதான் திருமலை நம்பிகள் சொல்றார், இது ஒரு தாத்பரியத்துல வந்தது கிடையாது, ஏன்னா உத்தமோத்தமமான ஒரு கிரந்தமான அப்படினாலே இதுல 18 தாத்பரியங்கள் இருக்கின்றன அப்படின்னு 18 தாத்பரியம் காமிக்கிறார். அதான் 18 அர்த்தங்கள் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவான்.
ராமாயணம் மொத்தமாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா அந்த மொத்த கிரந்தத்துக்கு சேர்த்து ஒரு விஷயம் பிரதானம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த விஷயத்தை சொல்றதுக்காக ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் பூர்த்தியா வந்திருக்குன்னு வச்சுக்கணும். அப்படி பார்த்தா சரியா வரும். உதாரணமாக தான் சரணாகதி, சரணாகதின்னு ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பிரதிபாதனம் பண்ணுவதற்காக ஸ்ரீமத் ராமாயணம் வந்திருக்குன்னு பார்த்தோமானால், அப்ப முதல்ல பார்த்தா தேவர்கள் பண்ண சரணாகதியில இருந்து ஆரம்பிச்சு தேவர்கள் பண்ண சரணாகதி, அப்புறம் விபீஷன் பண்ண சரணாகதி, இப்படி வரிசையாக நிறைய சுக்ரீவன் பண்ண சரணாகதி, பரதன் பண்ண சரணாகதி நிறைய வரும். கடைசியில விபீஷன் பண்ண சரணாகதி அப்படிலாம் ஒன்னு ஒண்ணு அந்தந்த சரணாகதி, அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுல சரணாகதியினுடைய பிரகாரங்கள் எல்லாம் நல்லா தெரிய வரும். அதை பத்தி எல்லாம் விஸ்தாரமா சொல்றது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா புருஷார்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இல்லட்டா பரத்துவம்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்க, ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முதல்ல தேவர்கள் பண்ற சரணாகதியில இந்த ஆரம்பம். ஏன்னா ராவண வதம்ங்கிறது பெருமாளால தான் நடக்கும், வேற யாராலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு சகல தேவர்களும் சரணாகதி பண்ணினார்கள் அப்படின்ற கொல்லியோ பிரம்மா உட்பட. அப்ப அந்த தேவர்கள் பண்ண சரணாகதியில இந்த ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பெருமாள் செய்த தனுர்பங்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா, சிவதனுர்பங்கம், அது விஷ்ணு தனுஷை ஏற்றுக்கொண்டு அந்த சிவதனுஷனுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சு, கடைசியில ராவண சம்ஹாரம் முடிச்ச உடனே அதே பிரம்மாதி தேவர்கள் மொத்த பேரும் வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அப்படி எல்லாம் வரும். கடைசியில பெருமாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு வரும்போது இது மொத்தமும் பார்த்தானா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவன் பரதத்துவம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வேதாந்த அர்த்தங்கள் நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரிதான் ஒரு 18 அர்த்தங்கள் அவர் சாதிச்சார். அதுதான் பகவத் ராமானுஜர் அதை நமக்கெல்லாம் ரட்சித்து கொடுத்தார். அதை நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீவிஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசேஷமாக நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு அர்த்தம், ஒரு விசேஷமான அர்த்தம், அந்த 18 அர்த்தத்துல ஒரு விசேஷமான ஒரு அர்த்தம், அதுதான் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது. அதாவது பாகவதர்களுக்கு நாம் எல்லாருமே சேஷர்கள். சேஷர்கள் அப்படின்னா வெறும் தாசர்கள் சொன்ன போறாது, அது அவர்களுக்காகவே நாம் ஆனவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சேஷம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் கேட்டானா, எதுக்காக எது இருக்கு அது முக்கியமானது. இப்ப ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, அச்சேதன வஸ்துக்களை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மரத்துல ஒரு மரத்துல ஒரு பழம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த பழம் யாருக்காக இருக்கு, நமக்காக இருக்கு. எனக்காக அந்த பழம் இருக்குன்னு நான் வச்சுருக்கேன், என பழத்துக்காக நான் இல்லை, எனக்காக தான் நான் சாப்பிட வேணும், நான் உபயோகப்படுத்த வேணும் அப்படின்னு எனக்கு சுகம் தருவதற்காக அந்த பழங்கிறது இருக்கு. அப்போ அந்த பழம் எனக்கு சேஷம். ஏன்னா எனக்காக யாருக்காக யார் இருக்காங்கிறத பார்க்கணும், யாருக்காக இருக்காரோ அவர் சேஷி, யார் இருக்காரோ அவர் சேஷம். இது பொதுவான ஒரு விஷயம். அப்படி பார்த்தோம்னா எனக்காக தானே பழம் இருக்கு, பழத்துக்காக நான் இல்லையே, அப்ப நான் சேஷி, அந்த பழம் தான் எனக்கு சேஷம் அப்படின்னு. அச்சேதன் மாதிரி சேத்தனங்கள் கூட சில இடத்துல அப்படி சில சமயம் அப்படி ஆயிடுறது. என்ன கேட்டான்னா, ஒரு எஜமானன் இருக்கான், அவங்க கிட்ட கர்ப்பதாசன் சொல்ற மாதிரி முதல்ல இருந்தே வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் எஜமானுக்காகவே எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்குறான் அப்படின்னா, எஜமானன் தனக்காக அவனை வச்சுருக்கான், கொஞ்சம் சம்பளம் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருக்கான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த எஜமானுக்காக வேலைக்காரன், வேலைக்காரனுக்காக எஜமானன் பார்த்தா பிரதானமா பார்த்தா எஜமானுக்காக தான் வேலைக்காரன் அப்படின்னு வரும். அப்ப எஜமானன் அந்த வேலைக்காரங்கிறவன் சேஷன் அப்படிங்கிற ரீதியில ஆயிடுவான். இதுதான் சேஷத்துவங்கிறது. அந்த ரீதியில பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பகவானுக்கு சேஷர்கள். ஏன்னா பகவானுக்காக தான் நாம இருக்கோம் மொத்த பேருமே. நம்ம பகவான் சிருஷ்டி பண்றதோ இல்ல சம்ஹாரம் பண்றதோ இல்ல ரட்சணம் பண்றதோ, இது எல்லாத்திலையும் வரக்கூடிய பரம பிரயோஜனம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு தான். இது நமக்கு தெரியலையே அப்படின்னா, நமக்கு தெரியல ஆனா சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் சொன்னா கூட சில பேர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்களே. அவர்கள நாஸ்திகவாதம் பண்ணுபவர்கள்லாம், பகவானுக்காக நான் இல்லை, நான் சுதந்திரன், நான் எனக்காக தான் நான் இருந்துட்டு இருக்கேன், நான் இன்னொருத்தருக்காக நான் கிடையாது அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டா, அவ ஒத்துக்காட்டா கூட பகவானுக்கு தான் அவர்கள் தாசர் சேஷர்கள். பகவானுக்கு தான் அவ இருக்க, அவ ஒத்துக்கல, அவளுக்கு தெரியல அப்படிங்கிறது இருக்கட்டும். நான் முன்னாடி சொன்ன பழம் எடுத்த மொழியோ, பழம் எனக்காக தான் இருக்கா, ஆனா அதுக்கு தெரியுமா நான் இவருக்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா, தெரியாதே. அப்படி தெரியாட்டா கூட
அந்த சேஷத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆடு ஒண்ணு, ஒருத்தன் ஆடு வளர்த்தான், ஒருத்தன் கிராமத்துல ஆடு வளர்க்கிற ஒருத்தன், அதற்கு தழையெல்லாம் போட்டு இலை தழைன்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆகாரம் போட்டு அந்த ஆட்டை நல்லா வளர்க்கறான் வச்சுக்கோங்க. அப்போ ஆடை எதுக்காக வளர்க்கறான் அவன்? அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு அந்த ஆட்டுனாலே. பின்னாலே அந்த ஆடை அவன் நல்லா உபயோகப்படுத்திக்க போறான். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும், எப்படி உபயோகப்படுத்துவாங்கிறதும் தெரியும், அவன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஆடு என்ன நினைச்சுட்டு இருக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்காக அவன் இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தானே அவன் ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், எனக்கு தானே தழை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆடு என்ன நினைக்கும்னா, நான் தான் சுவாமி, எனக்காக அவன் வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுத்து வச்சுட்டு இருக்கான், அப்ப எனக்கு தான் அவன் இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குமா. ஆனா உண்மையில ஏது? அதே மாதிரிதான் மற்ற பேரெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு கேட்டா, அவ அதை புரிஞ்சுக்கலன்னா கூட பகவானுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்காமல் எனக்காக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதான் பகவான் இருக்கான்னா எந்த அர்த்தத்திலும் கேட்டா, ஏன்னா யாரா இருந்தாலுமே ஆடுக்கு ஆகாரம் கிடைக்கிற மாதிரி நமக்கு பகவான் கொடுத்துருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்கள் எல்லாருக்குமே உண்டு இல்லையோ, யாரா இருந்தாலும். அப்ப எல்லாருக்கும் இந்த போக்கிய பகவான் கொடுத்துருக்கான்னா எனக்காக தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் அவ. ஆனா உண்மையில பகவானுக்காக தான் நாம எல்லாம் இருக்கோம். ஏன்னா கடைசியில பிரதான பலம்ங்கிறது பகவானுக்கு அந்த லீலாரசம் அப்படின்னு பெயர் அதற்கு. அதனால எல்லாருமே தாசர்கள், எல்லாருமே சேஷர்கள், பகவானுக்கு சேஷர்கள். அப்போ பகவானுக்கு சேஷர்கள் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாகவதர்களுக்கு சேஷர்கள், பகவானை சேர்ந்த அடியார்களுக்கும் சேஷர்கள் அப்படிங்கிறது வந்துருவோம். இது எப்படி வரும் அப்படிங்க கேட்டா, மூணு விதத்துல இது வரும் அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கா. ஒன்னாவது என்னன்னு கேட்டானா, பகவானுக்கு தாசர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப பகவானுடைய தாசருக்கு தாசர்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கலாமே. அதாவது நல்லபடியா பகவானுக்கு தாசன், உண்மையாகவே பகவானுக்கு தாசன் வச்சுப்போம். அப்ப அவனுக்கு வேண்டியவனுக்கெல்லாம் வேண்டியவன், ஒருத்தனுக்கு இன்னொருத்தர்கிட்ட உண்மையிலேயே பிரீத்தி இருக்கும் வச்சுக்கோங்க, அவனுக்கு வேண்டியவன் கிட்ட எல்லாம் அந்த பிரீத்தி இருக்கும். ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான், ஒரு எஜமான கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் எஜமானங்கிட்ட உண்மையிலேயே நல்ல ரீதியில வேலை பண்றவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன அவங்க கேட்டா, அந்த எஜமானை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தா அவளுக்கும் வேலை பண்ணுவான். அந்த எஜமானன் சொல்றான், என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுவா அப்படின்னா, உன்ன பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு விடுவான், நான் உனக்கு தான் வேலை செய்வேன், உன் பையனுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, அவன் சரியான தாசன் இல்லை, அவன் கூலிக்கு மாரடிக்கிற தாசன், பைசாவுக்காக செய்யறான். இது பைசாவுக்காக செய்யற கதை இல்லை. இயற்கையிலே யார் தாசனா இருக்கானோ அதை பத்தி சொல்லும் போது, பகவானுக்கு தாசன் அப்படின்னா பகவானுடைய தாசன் யாரோ அவருக்கும் தாசன் அப்படின்னு ஆயிடும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பகவானே சொல்லி இருக்கான், பகவானே விநியோகம் பண்ணியிருக்கான்னு சொல்ற சாஸ்திரத்துல. விநியோகம் பண்ணியிருக்கான்னா என்ன கேட்டா, தன்னுடைய தாசர்களை பார்த்து பகவான் சொல்லியிருக்கான், நீங்கள் எல்லாம் எனக்கு எப்படி தாசர்களோ அந்த மாதிரி என்னுடைய தாசர்களுக்கும் நீங்கள் தாசர்கள் அப்படின்னு பகவானே சொல்றான். மாத்திரம் இல்ல, என்னுடைய தாசர்களுக்கு நீங்கள் தாசர்களாக ஆகும் போது எனக்கு உங்களிடம் பிரீத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். மம மத் பக்த பக்தேஷு பிரீத்தி அத்தியதிகா பவேத், பகவானுக்கு பிரீத்தி அதிகம். நாம் முதல்ல பார்த்தது என்னன்னு கேட்டான்னா, அந்த தாசத்துவ காஷ்டாங்கிறது பார்த்துருக்கோம். அதாவது பகவானுக்கு தாசன்கிறது எப்போ பூர்ணமாகும்னா, பகவானுடைய தாசனுக்கும் தாசன் வரும்போது அது பூர்ணமாகும், இல்லாட்டா அது பூர்ணமாகவே ஆகாது, இல்லாட்டா அறகுறையா நிற்கும், ஏதோ கூலிக்கு மாரடிக்கிற கதையில போய் நிற்கும். இப்ப எப்படின்னு கேட்டான்னா, பகவானுடைய அபிப்பிராயம் பகவானுக்கு தான் நீ தாசன் வச்சுப்போம், ஆனா அந்த பகவானே என்ன சொல்றாங்க கேட்டா, என்னுடைய தாசர்களுக்கு நீ தாசம் பண்ணு அப்படின்னா அதை செஞ்சாகணும் இல்லையோ, வேற வழி இல்லையோ இல்லையோ, அந்த ரீதியில வரும். பகவானுடைய அபிப்பிராயத்தை வைத்து பார்த்தார். மூணாவது என்ன கேட்டானா, குணகிருத்த தாஸ்யம் அப்படின்னு பெயர். அதாவது பகவானை சேர்ந்த பாகவதர்கள் கல்யோ, அவர்கள் பகவானை சேர்ந்தவர்கள், பகவானுக்கு தாசர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது பார்த்து அது நமக்கு பிடிச்சு, அதனால அவர்களுக்கு தாசர்கள், அவர்களுடைய குணத்தை பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கு. சாஸ்திரத்தினாலே வந்தது இருக்கட்டும், சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு ஒண்ணு இருக்கட்டும், பகவான் சொல்லியிருக்கான்னு ஒண்ணு இருக்கட்டும், எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு பகவானை பிடிக்கும், அவர் வந்து பகவான் கிட்ட ரொம்ப பக்தி பண்ணிட்டு இருக்கார், அந்த ஒரு குணத்தை பார்த்த உடனே எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால அவருக்கு தாசனாக நான் கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிறது குணகிருத்த தாஸ்யம் அப்படின்னு பெயர். இப்படி மூணு விதத்திலையும் பாகவத தாஸ்யம் அப்படிங்கிறது வரும். பகவானுக்கு சேஷத்துவம், பகவத் சேஷத்துவம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, பகவானை குறித்து நாம் சேஷர்களாக இருக்கோம் அப்படின்னு, அதுவேதான் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ரீதியில வரைக்கும் போய் முடியுது. அதனுடைய எல்லை நிலமாக இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது வருது.
ஸ்ரீமத் ராமாயணத்திலே பார்த்தோமானால் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதுல இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற அர்த்தமும் ஒரு தாத்பரிய விஷயமாக பல இடங்களிலே நாம் அனுபவிக்கலாம். அதை அவர் உபதேசம் பண்ணார், அந்த விஷயத்தை தான் நாம் இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம், பெருமாளுடைய அவதாரத்திலேயே நமக்கு இந்த விஷயம் தெரியும். பெருமாள் வந்து ராவண வதத்துக்காக அவதாரம் பண்ணார், ஏன்னா தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணார்கள், ராவண வதங்கிறது எங்களால செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கு, அதனால தேவரீர் வந்து அவதாரம் பண்ணி ராவண வதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள், பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்னா அது வாஸ்தவம். அப்பா பெருமாள் ஒருத்தர் மாத்திரம் அவதாரம் பண்ணா போருமே, ஏன் நாலு பேரை சதுர்தா ஆத்மானம் கிருத்வா என்பதாக நாலு பேராக பெருமாள் ஏன் அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்க்கணும். பெருமாள் போய் ராவண சம்ஹாரம் பண்ண போறா, அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு இல்லையோ. பொதுவாக ஒருத்தனை கொள்றதுக்கு நாலு பேரை அவதாரம் பண்ணுவா, தேவையே இல்லையே. பெருமாள் ஒருத்தராவே 14,000 பேர் வதம் பண்றார் ஜனஸ்தானத்துல, அதனால ராவண வதங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பிற நாலு பேராக ஸ்ரீராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாலாக நாலு பேராக பெருமாள் அவதாரம் பண்ணது எதுக்காக அப்படின்னு கேட்டார்னா, ஒன்னுக்கும் ஒரு விசேஷமான உத்தேசியம் பெருமாளுக்கு இருக்கு. முதல்ல பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அடுத்ததாக பரதாழ்வான் அவதாரம், அதாவது பெருமாள் புனர் வசூல அவதாரம், மறுநாள் புஷ்யத்துல பரதாழ்வான் அவதாரம், மறுநாள் ஆஸ்லேஷம் ஆயில்யம், அதுல வந்து லக்ஷ்மண சத்ருக்னோன்னு இரட்டையர்களாக அவதாரம் சுமித்ரா தேவிக்கு. இதுல சுவாமி தேசிகன் அழகாக பாதுகா சேஷத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார், பபுஷைக்கேன விரோதி நாம் நிரேசே, நீர் ஒரு அவதாரம் பண்ணாலே விரோதிகள் மொத்த பேரையும் உயிச்சுடுவீரே அப்படி இருக்கு. அபஜத் பரதாதி பேதமீசக ஸ்வயம் ஆராதயத்தும் பதாவனித்வாம் அப்படி இருக்கு. நீ இதுக்கு பரதன் பரதன் ஒரு ரூபத்தை எடுத்து ரெண்டாவது ஏன் பிறந்தீர் அப்படின்னு கேட்டா, பாதுகாராதனம் பண்ணணுங்கிறதுக்காக பிறந்தீர் அப்படின்னு. பெருமாள் அவதாரம் பண்ணி பெருமாளுடைய பாதுகாராதனம் விசேஷங்கிறத லோகத்துல காமிக்கணும் இல்லையோ, அதுக்காக தான் பரதாழ்வான் அவதாரம் பண்றார் அப்படின்னு. அப்போ அந்த ரீதியில பார்த்தோமானால் லக்ஷ்மண பெருமாள் அவதாரம் பண்ணது பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக, பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறதை காண்பிக்கிறார் லக்ஷ்மண பெருமாள். பரதாழ்வான் பகவத் பாரதந்திரியம் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக அவர் அவதாரம். பகவானுக்கு தாசன் மட்டும் இல்ல, நான் பகவானுக்கு பரதந்திரன், பகவானுக்கு பூர்ணமா அதீனன், அவர் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர் நான். அதனால பெருமானை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் சித்திரகூட்டத்துக்கு போறார், ஆனா பெருமாள் திருப்பி அனுப்பிச்சுடுறார் பரதாழ்வான, பரதாழ்வான் திருப்பி வந்துடுறார், லக்ஷ்மண பெருமாள் இருந்தா வரமாட்டார், அவரு திருப்பி போன்னு சொல்றார். லக்ஷ்மண பெருமாள் கூட ஒரு சமயம் பெருமாள் பார்த்து நீ திருப்பி போயிடு காட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஆனா லக்ஷ்மண பெருமாள் தன் உரிமையை நிலைநாட்டுகிறார், நான் திரும்பி போனா என் உயிர் நிக்காதுங்கிறார். நான் எப்படியா ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதம், எனக்கும் சீதா பிராட்டிக்கும் உம்மை பிரிந்து இருந்தால் ஜலத்தை விட்டு பிரிந்து இருக்கிற மீன் மாதிரி ஆயிடுவோம் அங்க அப்படின்னு சீதா பிராட்டியும் கூட சேர்த்துக்கிற தங்கிட்ட. ஏன் தெரியுமா, அப்படியே தோப்பனார் அழகா சொல்லுவார் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன தாற்பயம் தெரியுமா, என்கிட்ட சொல்றீரோ இல்லையோ, ஏன் சீதாதேவி கிட்ட சொல்றதானே நாராம் லக்ஷ்மண பெருமாள், அவர்கிட்ட சொல்றா நீ திரும்பி போயிடுன்னு சீதா பிராட்டி கிட்ட சொல்றதானே பண்ணிக்கிட்ட அப்படின்னாராம். இல்ல இல்ல, என்னை பிரிந்து அவர் ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ மாட்டார் அப்படின்னாராம் பெருமாள். அப்ப அதே மாதிரிதான் நானும் அப்படின்னாரா லக்ஷ்மண பெருமாள், என்னையும் அதை மாதிரிதான் வச்சுக்கணும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவர் சேஷத்துவத்தில் இருக்கிறவர். ஆனால் பரதாழ்வான் பாரதந்திரியத்திலே அவர் எதை சொன்னாலும் செய்வார், அவர் அக்னியில் விழுனா விழுவார், உயிரை விடுனா விடுவார், உயிரெல்லாம் விடக்கூடாது பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா சரி நிச்சுப்பார், ராஜ்யம் வேண்டாம்னா வேண்டாம் இவருக்கு, பரதாழ்வானுக்கு ராஜ்யம் வேண்டாம். ஆனால் பெருமாள் என்ன பண்றார், அவர் தலையில ராஜ்யத்தை கட்டி அனுப்புறார், சரி சரின்னு திரும்பி வந்துட்டார். அதான் பெருமாள் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர், பாரதந்திரியத்தில் இருக்கார் இல்லையா. அதுல நாலாவது சத்ருக்னாழ்வானுடைய அவதாரம் அது வந்து பாகவத சேஷத்துவத்தை காண்பிப்பதற்காக. சத்ருக்னாழ்வான் வந்து பரதனுக்கு தாசனாக இருக்கார், பரம பாகவதராக இருந்தவர் பரதாழ்வான், அவருக்கு தாசனாக இருக்காரே தவிர அவர் பெருமாளோட கூட ஸ்ரீராமனோட கூட நேர பேசினார்னோ அந்த மாதிரிலாம் கதையை காணும். பரதாழ்வானோடயே இருக்கார், பரதாழ்வானோடயே போறார், பரதாழ்வானோடயே வர்றார், மொத்தமே எல்லாமே பரதாழ்வானோட கூட.
பகவத் சேஷத்துவத்தை கூட ரெண்டாம் பட்சமாக்கி பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு படியிலே உன்னதமான ஒரு படியிலே நிற்கிறவர். கீழ்படியில் அவர் எதுக்கு இறங்கணும்? அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சத்ருக்னாழ்வானுடைய இந்த வைபவம் ராமாயணத்தில் அழகா இருக்கும், சில இடத்துல தான் வரும், ஆனால் ரொம்ப அழகா இருக்கும். சத்ருக்னாழ்வார் நீங்க ஏதாவது பேசினார், அவருடைய கதையெல்லாம் கொஞ்சம் அப்படி ராமாயணத்துல தேடி பார்த்தா சத்ருக்னாழ்வார் எங்கேயாவது ஏதாவது பேசினாரா அப்படின்னா ஒரு இடத்துல ஒன்றும் பேசினதா தெரியல. ஏன் பேசல அப்படின்னா பாகவத சேஷத்துவத்துல இருக்கா பேச மாட்டான், அவளுக்கு பேச்சுக்கு அங்க தேவை கிடையாது. ஏன்னா சொன்னதை செய்யணும் அவ்வளவுதானே, அது ஒன்று முடிஞ்சு போச்சு. பகவத் சேஷத்துவத்துல இருந்தா அந்த பேச்சுங்கிறது ஒருவேளை வரலாம் லக்ஷ்மண பெருமாளுக்கு வந்த மாதிரி. ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன் அடியேன், இன்னொருத்தரும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றார், வேற ஒருத்தரும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றார், அப்ப என்ன இருந்து கேட்டானா நீர் பண்றீரா நான் பண்றேனா அப்படின்னு பேச்செல்லாம் வரும். ஒரு நல்லதுக்கோ இல்ல கெட்டதுக்கோ இதுவானா ஆகட்டும், நல்லதுக்கானா கூட சுவாமி தேவன் பண்றீரா அப்படின்னா அடியேன் பண்ண வேண்டியது எதுவும் இல்லையே, சரி நீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதானமாக அழகாக, சரி நமக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னும் ஏதோ ஒண்ணு, இல்ல நீர் என்ன பண்றது நான் தான் பண்றேனே அப்படின்னும் ஏதோ ஒண்ணு வரணும் இல்லையோ. ஏன்னா நிறைய பேர் இருக்காள் இல்லையோ, எல்லாருடைய உத்தேசமும் என்னன்னு கேட்டா பகவத் பிரீத்தி அப்படிங்கிறது உத்தேசியம். அந்த பகவத் பிரீத்திங்கிறது நம்மளால கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்ப அந்த கேள்வி வருது, ஆனா பாகவத சேஷத்துவம் அப்படின்னு வந்துருத்தா என்ன ஆகும் கேட்டானா, நீர் என்ன சொல்றீரோ அதை செய்யறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னொருத்தர் நான் பெருமாளுக்கு கைங்கறி மணின்றான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அடியேன் முடிஞ்சு போச்சு. அடியேன் தேவரை தேவர் என்னவோ அதான், அடியேனை பொறுத்தவரை பெருமாளுக்கு கைங்கரியம் முக்கியம் இல்லை, தேவருடைய பிரீத்தி தான் எனக்கு முக்கியம். தேவர் என்ன சொன்னாலும் சரி, நீர் பண்ணுனா நீர் பண்ணும், இல்ல நீர் நியமனம் பண்ணா நான் பண்றேன், என்னவோ தேவரோட முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னா அவர் அபிப்பிராயம் அதோடு முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன கேட்டா லக்ஷ்மணனுக்காவது இத்தனை பேசணும், பெருமாள் கிட்ட பல தடவை பேசுறா வருது, லக்ஷ்மண்டி பேச்சு நிறைய வரும், ஆனா எங்கேயாவது சத்ருக்னாழ்வான் எங்கேயாவது ஏதாவது பேசியிருக்காரா இல்ல லக்ஷ்மண பெருமாள் சரணாகதி பண்ணார் நமக்கு தெரியும், காட்டுக்கு போனோங்கிறதுக்காக அவர் பெருமாளுடைய திருவடியில சப்ராதுஹு சரணோ காடம் ரிபீட்ய ரகுநந்தனான் சரணாகதி பண்ணார், பரதாழ்வான் சரணாகதி பண்ணார் தெரியும், சத்ருக்னாழ்வான் என்ன பண்ணார் எங்க சரணாகதி பண்ணார்? பரதாழ்வான் பண்ண சரணாகதியில பின்னாடி கை கட்டுன்னு உட்காண்டிருக்கார் இல்ல நின்றுன்னு இருக்கார். பேச்சுக்கோ இல்ல வேற ஏதாவது பிரவிற்த்திக்கோ இங்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் பாகவத சேஷத்துவம் இருக்கிற பாகவத சேஷத்துவத்துல இருக்கக்கூடிய சத்ருக்னாழ்வானை பற்றியான சரித்திரம் எதுவுமே ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரசித்தமா இல்லையே அப்படின்னா அதுதான் பாகவத சேஷத்துவம். ஏன்னா அவளுக்கு தனியா எதுவுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதை சொன்னாலும் செய்வார். அழகா ராமாயணத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரதன் தூங்கினா இவர் தூங்குவார், பரதன் முயற்சிண்டா இவர் முயற்சிப்பார், பரதன் அழுதா இவர் அழுவார், பரதன் சரணாகதி பண்ணா இவர் கை கட்டுன்னு கூட இருப்பார், பரதன் காட்டுக்கு போனா இவர் போவார், பரதன் திரும்பி வந்தா இவர் திரும்பி வருவார். வேற இவருக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாதா? ஒரு தனி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றா இல்லையா, அவரவருக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, இவருக்கு என்னன்னா ஒண்ணுமே இருக்கிறதா தெரியல. சத்ருக்னச்சாபி பரதம் திருஷ்டுவா சோக பரிப்ளுதம் விசஞ்ஞோ ஜ்ஞபதக் பூமௌ பூமிபாலம் அனுஸ்மரண். அதாவது அயோத்தியா காண்டத்துல பரதாழ்வான் வந்து அயோத்திக்கு திரும்பி வர தன்னுடைய மாமாவனுடைய கிரகத்திலிருந்து, அப்ப அவருக்கு அந்த விஷயம் அவருடைய பிதா தசரதரானவர் அவர் சொர்க்கலோகம் போனார், அவர் இங்க இல்லைங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது. உடனே கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சுட்டார். தெரிஞ்ச உடனே என்ன பெரிய சோகம், என்ன ஆனாலும் பித்ரு சோகம், அவர் ஓன்னு அழறாராம், அவர் அழறத பார்த்து சத்துக்குன்னு அழறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அவர் ஏன் அழறார், பரதன் ஏன் அழறார் அப்படின்னு கேட்டா, தசரத சக்கரவர்த்தி இல்லையே உயிருடன் இல்லையே அப்பா இல்லையேன்னு அழறார், சத்துக்குன்னு ஏன் அழறார்னா பரதன் அழறாருன்னு அழறார். பரதனுக்கு இப்படி ஒரு சோகம் வந்துருத்தேன் அப்படின்னு, பரதாழ்வானுக்கு இப்படி ஒரு சோகம் வந்துருத்தேன்னு அவர் அழறாராம். இப்ப சத்துக்னச்சாபி பரதம் திருஷ்டுவா சோக பரிப்ளுதம் அப்படின்னு. சரி அப்படியானா இவருக்கு இவருக்கு பிதா இல்லையா தசரதர், இவருக்கு பிதா ஆனவர் இப்ப இல்லையே, பிதா ஆனவர் சொர்க்கம் போயிட்டாரே அப்படின்ற கஷ்டம் இவருக்கு இருக்காதா, அவர் அதுக்காக அழறார் அப்படின்னு நாம எடுத்துக்க கூடாதா, வால்மீகி இப்படி சொல்றார் அப்படின்னா
அழகா சொல்றார். குவததா பரதம் ஹித்வா விலபந்தம் கதோ பவானு. அந்த தசரதரை பார்த்து இவர்கள் அழும்போது சில வார்த்தைகள்லாம் பேசுறார். அப்ப தசரதரை பார்த்து சத்துக்குடன் கேட்கிறார், அப்பா இப்படி அந்நியாயமா பரதனை விட்டுட்டு போயிட்டீரே, எப்படி போறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது, அண்ணா பரதனை விட்டுட்டு நீங்க எப்படி போனீர் அப்படின்னு அழறாராம். அதாவது அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி அழுவா இல்லையா. பெருமாள் ராமன் சொல்லும் போது தசரதரை பிரிஞ்ச சோகத்துல பெருமாள் ராமன் சொல்ற வார்த்தைகள் நல்லா இருக்கும். அதுல அவர் சொல்ற, எனக்கு இனிமே உபதேசங்கள்லாம் யார் பண்ணுவா, எனக்கு ரொம்ப மதுரமாக ராமா இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து எனக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஒருத்தர் கிடையாது, உம்முடைய வார்த்தையை நான் இப்ப இனிமே கேட்க போறேன் அப்படின்னா உண்மையில பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு பிதாவா இருக்கிறவர் புத்திரனை நல்வழிப்படுத்தி நல்ல வார்த்தைகள் சொல்றாரும் போது அது அவர் சொல்லச்ச அதனுடைய பெருமை புரியாது. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு அவர் இல்லைன்னும் போது அந்த பெருமை புரியும். அந்த மாதிரி பெருமாள் ராமன் சொல்றார். அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கும் ஒரு விஷயம், அந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாளுக்கும் ஒரு விஷயம், எல்லாமே ராமாயணத்துல வரும். தசரதன் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான் போது ஒத்தரும் அவரவருடைய ஆங்கிள் பாக்குறான் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது சத்துக்குடன் என்ன பாக்குறார் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா பரதனை விட்டுட்டு போயிட்டீரே, உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் மெதுவாக கீழ் விழுந்துட்டாங்க ரெண்டு பேரும் விசஞ்சானாக, அதாவது மூர்ச்சையடைந்து கீழ் விழுந்துட்டான். வசிஷ்டர் என்ன பண்ணார், அந்த பரதனை ஜலம் எல்லாம் தெளிச்சு மெதுவா எழுப்பி ஆறுதல் சொல்லி, அப்பா பரதா பிதா வந்து சொர்க்கத்துக்கு போய் 13 நாள் ஆச்சு, இன்னைக்கு இன்னையோட 13 நாள் ஆறுது, சீக்கிரம் காரியங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் லேட் ஆயிடுச்சு இல்லையா, 13 நாள் வரைக்கும் வச்சுட்டு இருக்கா, எண்ணெய் கோப்பரையில போட்டு வச்சிருக்கா அவருடைய மிருத சரீரத்தை, அதனால மேற்கொண்டு காரியங்கள்லாம் பார்க்கணும், ராஜ்ய காரியங்கள்லாம் வேற நிறையா இருக்கு, அதனால மயக்கமாகி மூர்ச்சியாகி விழுந்து விழுந்து இப்படியே இன்னும் நாள் கடத்தின்னு இருக்க முடியாது. அதனால வசிஷ்டர் அந்த பொறுப்புல இருக்கிற அப்படின்னால அந்த பரதனை மெதுவாக எழுப்பி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி மேற்கொண்டு காரியங்கள்லாம் பண்ணணும்பா அப்படின்னார். மெதுவா பரதன் எழுந்த. அதுக்கப்புறம் அந்த சுமந்தர் இருக்கிற இல்லையா, அவர் ஒரு மந்திரி, அவர் சத்ருக்ன ஆழ்வானை எழுப்புறார். அப்ப சத்ருக்ன ஆழ்வானும் மெதுவா கண்ணை திறக்கும் போது எழுந்துரும், ராஜகுமாரே எழுந்துரும், பரதாழ்வான் எழுந்தாச்சுன்னு உடனே அவர் எழுந்துட்டார். அதான் அந்த விஷயம், அந்த ஒரு ரசத்துக்காக தான் சொல்றேன். பரதாழ்வான எழுப்புறதுக்கு வசிஷ்டர் என்னென்னமோ இதெல்லாம் சொல்றாரு இல்லையா, 13 நாள் ஆச்சு, நம்ம மேற்கொண்டு காரியங்கள்லாம் பார்க்கணும், ராஜ்யம் வேற அராஜகமாக இருக்கு, ராஜா இல்லாமல் இருக்கு, இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றாரு இல்லையா. சத்ருக்னாழ்வான் கிட்ட சுமந்தர ஒரே வார்த்தை தான் சொல்றார், ராஜகுமாரே பரதாழ்வான் எழுந்தாச்சு அப்படின்னா உடனே பட்டினம் எழுந்துட்டார். ஏன்னா வேடிக்கையா இருக்கு, இவர் கீழ் விழுந்ததே கூட அவருக்காக தான் போல இருக்கு, அவர் எழுதா இவர் அழறார், அவர் மூர்ச்சையானா இவரும் மூர்ச்சையாகி விழுந்துடுறார், அவர் எழுந்துட்டா இவரும் எழுந்துக்கணும், அதனால அப்படி சொல்லி எழுப்புறாளாம் இவர். இது ராமாயணத்துல இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, அனுசியூதமா மொத்தமாக சத்ருக்னன் வர இடத்துல எல்லா இடத்துலயும் இந்த பார்க்கலாம். பரதாழ்வானுக்காக தான் இவர் மொத்தமுமே இருக்காங்கிறது வரிசையா பல இடத்துல பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மொத்தமா சாரமா ஒரு விஷயம், ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா நகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத ப்ரீதி புரஸ்கிருதஹ அப்படிங்கிற ஸ்லோகம் ராமாயணத்துல 24,000 ஸ்லோகத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சமமான ஸ்லோகமே கிடையாதுங்கிற நம்ம சம்பிரதாயத்துல, இதுக்கு சமமாக எந்த ஸ்லோகமும் ஆகாது. பாக்கி 23,999 ஸ்லோகத்தை சேர்த்து வச்சா கூட இதுக்கு சமமாகாது, அப்படிப்பட்ட ஸ்லோகம் இது. இதுல சத்ருக்னாழ்வானுடைய பெருமை இருக்கு. பரதாழ்வான் ஆனவர் அந்த இவர்களுடைய விவாகங்கள்லாம் ஆச்சு இல்லையா, ராமலக்ஷ்மண பரதன் சத்ருக்னன் 4 பேருக்கும் மிதிலையில விவாகம் நடந்தது, விவாகம் முடிஞ்சு இவர்கள்லாம் திரும்பி வந்துட்டார்கள் அயோத்திக்கு, திரும்பி வந்து அந்த சௌக்கியமாக இருந்தார்கள். அங்கிருந்து பரதாழ்வான் தன்னுடைய மாதுல கிரகத்துக்கு போறார், அவருடைய மாமாவோட தேசம் கேகய தேசம் பேர், அதனால அம்மா கைகை எழியும், அந்த கேகய தேசத்துக்கு பரதாழ்வான் போறார். அங்க அவருடைய மாமா இருக்கார் யுத்தாஜித் அப்படின்னு பெயர். அந்த பரதாழ்வான் போகும்போது கூட சத்ருக்னாழ்வானையும் அழிச்சுண்டு போறார். இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம். இதுதான் ரொம்ப அழகா வால்மீகி சொல்றார், சத்ருக்னஹ நித்திய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதஹ அப்படின்னு கச்சதா மாதுல குலம். இதுல ஒன்னு ஒன்னு அழகான விஷயம்,
மாத்துல குளம் மாமாவுடைய கிரகத்துக்கு போறாருனா பரதனுக்கு தானே ஐயா மாமா சத்துக்கனுக்கு மாமா இல்லையே பரதன் வந்து கைகேயினுடைய புத்திரன் சத்துக்கன் சுமித்திரனுடைய புத்திரன் அப்ப பரதர்வான் தன்னுடைய மாமாவத்துக்கு போனோம்னா சத்துக்கன் இவருடைய மாமாவத்துக்கு வேற எங்கேயாவது தானே போகணும் இவர் எதுக்கு பரதனுடைய மாமாவத்துக்கு இவர் எதுக்கு போறார் அப்படின்னா இவர் போறாங்கிறது இருக்கட்டும் அவரு அவர் அழிச்சுண்டு போறார் இவரை கூட்டுண்டு போற ஐஷன் அந்த அளவு உரிமை இருக்கு அவருக்கு அவர் அவர் போ அவர் சத்துக்கிராமனா இழுத்துன்னு போச்சா சத்துக்கிராமனா இல்ல இல்ல நான் வரலன்னு சொல்லல முடியும் நான் எங்க மாமாவத்துக்கு போறேன்னு சொல்லல முடியும் உங்க மாமாவத்துல எனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லல முடியும் அதெல்லாம் எதுவுமே இருக்கு எதுவுமே கிடையாது கச்சதா அதுல போறாருன்னு போதே பரதாழ்வான் போறார் அப்படின்னு நமக்கு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பான் ஆனால் ராமன் காட்டுக்கு போனார்னா உடனே லக்ஷ்மண் கிளம்புறாரு இல்லையோ அந்த மாதிரி பரதன் போறாருன்னா இவரும் போறாருந்தான் அவன் போறார் இவர் இருக்காருங்கிறது கிடையாது அவர் இருக்காருன்னா இவர் இருக்கார் அவர் நடக்கிறாருன்னா இவர் நடக்கிறார் அவர் தூங்குறாருன்னா இவர் தூங்குறார் அப்படிதான் வரும் அது லக்ஷ்மண பெருமாளாவது பரவாயில்ல நான் பெருமாள் காட்டுக்கு போகும்போது நானும் கூட வரேன் அப்படின்னு அவருடைய திருவடியை பிடித்து ஒரு சரணாகதி ஒண்ணு பண்ணி என்னையும் அழைச்சுண்டு போகணும் அப்படின்லாம் கேட்கிறார் சத்துக்கிழவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீ இதாக பரதர்வனு இழுத்துன்னு போறாராம் நீ இதாகங்கிறது அழகான வார்த்தை இழுத்துன்னு போறாரு அவர் ஆட்டை கட்டி இழுத்துன்னு போற மாதிரி ஒரு லக்கேஜை கட்டி இழுத்துன்னு போவா ஏர்போர்ட் எல்லாம் பார்த்தான்னா இந்த காலத்துல பெரிய பெரிய லக்கேஜ் எல்லாம் வச்சு இழுத்துன்னு போறா இல்லையா அந்த மாதிரி சத்துக்கிழவன் இழுத்துன்னு போற அப்போ இவர் எந்த ஊருக்கு போறார் இவர் என்னைக்கு கிளம்புறார் ஒரு நல்ல நாளா பார்த்தாரா பரதாழ்வானுக்கு நல்ல நாளா இருந்தா சத்துக்கிழவனுக்கு நல்ல நாளா இருக்காது எப்பவுமே ஏன்னா அடுத்தடுத்த நட்சத்திரம் வரைச்ச நாள் மாறும் அப்ப அவருக்கு நல்ல நாள் பார்த்திருக்கலாம் இவருக்கு நல்ல நாள் பார்த்தாரா அப்படின்னா இவருக்கு நல்ல நாள்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னு கேட்டான்னா இவர் லக்கேஜ் தானே லக்கேஜுக்கு நாள் பார்க்க வேண்டாமே அப்படின்னா சத்ருக்னஹ நித்திய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதஹ பிரீதி புரஸ்கிருதஹ ரொம்ப பிரீத்தியோட கூட இவர் இல்லாமல் இருக்க முடியாது பரதாழ்வானுக்கும் பரதாழ்வான் இல்லாமல் இவரும் இருக்க மாட்டார் அப்படின்னு பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு பிரீதி அந்த பிரீதியினாலே அவரை அழைத்துக் கொண்டு அதாவது என்ன கேட்டானா ஒரு தேவை அப்படிங்கிறபடினால இல்லை லக்ஷ்மண பெருமாள் சொல்றார் என்னை அழைச்சிண்டு போனால் உமக்கு நல்லதுங்கிற பெருமாள் கிட்ட தவச அர்த்த பிரகல்பதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச அர்த்த பிரகல்பதே அடியனுக்கும் பாக்கியமா இருக்கும் உமக்கும் வந்து நல்லது என்ன ஐஷம் பண்ண ஏன்னா உமக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறேன் அப்போ உமக்கு நல்லதா எனக்கு நல்லதா அப்படின்னு இந்த கண்ணக்கு இருக்குள்ள அதெல்லாம் நிறைய உண்டு அங்க என்ன பெருமாளுக்கும் முதல்ல இஷ்டம் இல்லாம இருந்தது லக்ஷ்மண பெருமாள் வர வேண்டாம் அப்பா லக்ஷ்மணா நீ இங்க இருந்து அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கோண்ட அப்பாவை பார்த்துக்க வேண்டாமா அம்மாவை பார்த்துக்க வேண்டாமா கௌசல்யெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னார் அப்ப லக்ஷ்மண பெருமாள் சொன்னார் கௌசல்யே நான் பார்த்துக்கிறதாவது அந்த அம்மா கௌசல்யா 1000 பேரை பார்த்துப்பாங்க அவருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு நீர் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்ங்கிறார் இப்படியே நேரே இதே இதே வச்சனமே இருக்கு ராமாயணத்துல நீர் அதை பத்தி என்ன கவலைப்பட வேண்டாம் அவன் நிறைய பேரை பார்த்துவான் கௌசல்யா உமக்கு தான் கஷ்டம் உமக்கு காட்டுல பர்ணசாலையை கட்டி கொடுவதற்கோ இல்ல நதியை கடப்பதற்கோ ஓடம் கட்டி கொடுப்பதற்கோ இல்ல நீர் எங்கேயா வெளியில போகும்போது சீதா பிராட்டியை ரட்சிப்பதற்கோ இல்ல உமக்கு வேற ஏதாவது சகாயத்துக்கோ நித்தியப்படி ஆகாரம் முதலான சகாயத்துக்கோ நீ ராத்திரி தூங்குன்னு இருக்கும்போது 14 வருஷ காலமும் தூக்கமே இல்லாமல் உன்னை ரட்சிப்பதற்கோ அடியன் சித்தமா இருக்கேன் தவச்ச அர்த்த பிரகல்பதே அப்படின்னும் போது உமக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது பகவத் பிரீத்தியே பரம உத்தேசியம் நம்ம கைங்கரியத்துல அப்படின்ற விஷயம் அங்க இருக்கு ஆனா பாருங்க இந்த இடத்துல சத்ருக்னாழ்வான் விஷயத்துல இவர் வந்தா பரதனுக்கா இவருக்கு லாபமா இவருக்கு என்ன லாபம் பரதனுக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன கைங்கரியம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரே விஷயம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பிரீதி புரஸ்கிருதாக பிரீதி ஒண்ணுதான் இவர் போய் சத்துக்கிழவன் போய் பரதனுக்கு அங்க என்ன பண்ணார் நமக்கு தெரியுது போவாருங்க லக்ஷ்மண பெருமாள் வந்து பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணார் நல்லா தெரியுது சத்துக்கிழவன் போய் அங்க பரதாழ்வானுக்கு அவளுடைய மாமா வாத்துல அங்க பாருங்க மாமா கிரகத்துல இவருக்கு பிறந்த மாதிரி அது அங்க இவருக்கு சகல விதமான இதுவும் உண்டு எல்லாம் சகல விதமான போகங்களும் உண்டு எப்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் ஆனா அது சத்துக்கிழவனுக்கு கொண்டு போற இவரால் ஆக வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது ராமன் மாதிரி
கொண்டாலே ஆக வேண்டிய காரியம் பெருமாளுக்கு இருக்கலாம், ஆனா சத்துக்குணர்வானாலே ஆக வேண்டிய காரியம் பரதனுக்கு ஒண்ணு இருக்கிறதா தெரியல. ஆனால் என்ன இருக்குன்னு கேட்டா பிரீதி இருக்கு, அளவில்லாத பிரீதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால கச்சதா மாதருகுலம் பரதேன ததா அனகா சத்ருகுணா நித்திய சத்ருகுணா. அதனாலதான் சத்ருகுணன் அவருடைய பெயரே பொருத்தமா இருக்கு, ஏன்னா அவருக்கு சத்ருவே கிடையாது. எல்லாருக்கும் சத்ரு அப்படிங்கிறவர் யார் இருக்கான்னு கேட்டானா வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். நமக்கு சத்ரு யாரு அப்படின்னா நம்மளுடைய உத்தேசியம் என்ன அப்படிங்கிற பார்த்தா, அந்த உத்தேசத்தை யார் தடுக்கிறாளோ அவ சத்ரு. நம்முடைய உத்தேசம் என்ன அப்படின்னு கேட்டான்னா பகவத் பிரீத்தி. எந்த அனுஷ்டானம் பண்ணாலுமே எந்த கைங்கரியம் பண்ணாலுமே பகவத் பிரீத்திங்கிறது உத்தேசியம். அந்த உத்தேசத்தை தடுக்கிறது எதுன்னு கேட்டான்னா நம்மளுடைய அகம்பாவம், வேற எதுவுமே கிடையாது. அகம்பாவம் தான் இதை பிரதானமா தடுக்கிறது பகவானுக்கு. என்ன கேட்டான்னா ஏதாவது கைங்கரியம் நம்மளால பண்ண முடியும். கோயில அர்ச்சகர் பண்ற கைங்கரியம் அது பகவானுக்கு ரொம்ப அந்தரங்கமான கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நம்மளால பண்ண முடியாது. அர்ச்சகர்கள் மாத்திரம்தான் அந்த கைங்கரியத்தை பண்ண முடியும். அதனால நமக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஒண்ணும் இல்லையே, ஏன்னா நமக்கு முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம பண்ண போறோம். அந்த மாதிரி அவரவர்கள் அவரவர்களுக்கு முடிந்த கைங்கரியத்தை பண்ண போகிறார்கள். அதுல நாம பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பகவத் பிரீதி, அந்த பகவத் பிரீதி அதீனமாக வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் வர விட்டாமல் எது தடுக்கிறதோ அதுதான் நமக்கு சத்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ எது சத்ருவா இருக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டான்னா அந்த பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது, அந்த பகவத் சேஷத்துவத்தோட நிற்கும் போது அது நமக்கு பிரச்சனையா இருக்கு. நான் பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அது இல்லை அப்படின்னு வரும்போது அப்போ அது பூர்ணமாயிடுறது. அதனால நித்திய சத்ருகுணா, இந்த எல்லாருக்குமே நித்திய சத்ருன்னு இருக்காரு. இந்த பகவத் விஷயத்துல கூட நமக்கு அனுபவம் பண விட்டாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவர் அவரவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துர்குணமாக இருக்கார், அவரை ஒழித்தவர் இந்த சத்ருகுணம். அவருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. பெருமாள்கிட்ட இவர் கைங்கரியம் என்ன பண்ற, கைங்கரியத்தை தடுக்கிற, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் பெருமாளே லட்சியம் கிடையாது, பரதாழ்வான் தான் இவருக்கு லட்சியம். அவர் அதனால நித்திய சத்ருகுணா, இது இந்த நித்திய சத்ருகுணா. அதுக்கப்புறம் அனகஹான்னு ஒண்ணு இருக்கு. அனகஹான தோஷம் இல்லாதவன் அர்த்தம், தோஷம் இல்லாம அறகுறைய நிக்கிறது தான் தோஷம். பகவத் சேஷத்துவத்துல தோஷம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லக்கூடாது. ஆனா என்ன சொல்றேன்னு கேட்டா, பகவத் சேஷத்துவம் அறகுறையா நிற்கும் போது அது தோஷம் கலந்துடுறது லேசா. அது பூர்ணமா இருக்கணும்னா பாகவத சேஷத்துவத்தோட வரணும். அந்த ஒரு தோஷம் இல்லாதவர், அதான் அறகுறை தோஷம் இல்லாமல் பாகவத சேஷத்துவத்திலே நிற்கிறபடினாலே நித்திய சத்ருகுணராக காம குரோதங்களை எல்லாம் ஜெயித்து இருக்கிறபடினாலே சத்ருகுணா நித்திய சத்ருகுணா நீத பிரீதி புரஸ்கிருதா அப்படின்னு. இதுக்கு ஒரு ஒரு சம்பவம் கூட ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. சத்ருகுணன் பேசின ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. சத்ருகுணன் பரதன் கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார் ஒரு சமயம். அதாவது இதே இந்த தசரத சக்கரவர்த்தி பரமபதத்துக்கு போன அப்புறம் இவன் ரெண்டு பேருக்கும் பெரிய, இப்பதான் அப்பதான் சத்ருகுணன் பேசுறதுக்கு அப்பதான் விஷயம், வேற எங்க பேசினதா தெரியல. அந்த சமயத்துல இவ ரெண்டு பேருக்கும் ரொம்ப துக்கத்துல இருக்காளா? அப்போ சத்ருகுணன் கேட்டார், அண்ணா பரதன் நாட்ட கேட்கிறார், அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கேட்டா, பலவான் வீரிய சம்பன்னா லக்ஷ்மணோ நாமயோப்பியசௌ கின்ன மோசயதே நாமம் கிருத்வாபி பிதிரு நிகிரகம். இந்த லக்ஷ்மணன் இருக்கானே அவன் ஏன் இப்படி நடந்துட்டான்னு தெரியல. ராமனை காட்டுக்கு போக லக்ஷ்மணன் எப்படி சம்மதிச்சான்? அப்பவே ராமனை காட்டுக்கு போறதுக்கு தடையா யார் இருக்காளோ அவளையெல்லாம் பிடிச்சு சிறையில போட்டுட்டு ராவண பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டாமா? ஒரு தம்பியா இருக்கிறவன், அதுவும் ஒரு சேஷத்துவத்துல இருக்கிறவன், அவருக்கு எந்த விதமான துக்கமும் வராமல் பார்த்துக்க வேண்டாமோ? ஏன் இப்படி பண்ண? இல்ல அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னா கிருத்வாபி பிதிரு நிகிரகம், அப்பா சொன்னா அப்பாவையும் பிரிச்சு நிகிரகம் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா குரோர பிரவலித்தசிய காரியாகாரியம் அஜானதா உற்பத பிரதிபன்னசிய காரியம் பவதி சாசனம்னு சாஸ்திரம் இருக்கு. தப்பான வழியில போறவா யாரா இருந்தாலுமே அவளை தண்டிக்கலாம். அதனாலே தசரதர்கிட்ட சொல்ல வேண்டியது, லக்ஷ்மண பெருமாள் நீ பேசாம உட்காரும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை கைப்பற்றி பெருமாளுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்து செஞ்சா தப்பே கிடையாது அப்படின்னு இவர் சொல்ற, லக்ஷ்மணன் இந்த விஷயத்த சொல்ற. ஏன்னு கேட்டானா தப்பான வழியில போயிட்டு இருக்கார் தசரதன்,
ஜேஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அதை பண்ணல. ஜேஷ்டன் பிடிச்சு காட்டுக்கு அனுப்புற, தப்பே செய்யாதவன் பிடிச்சு காட்டுக்கு அனுப்ப வேண்டியது. யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம இருக்க வேண்டியது. இதெல்லாம் அவனுக்கு சரியான காரியம் இல்லை, தப்பான காரியம் தானே. அதனால தசரதனே இதை சொல்றாரு, அப்பா நான் தப்பான வழியில போயின்னு இருக்கேன், ஆனா வேற வழி இல்லை, ஏன்னா சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, வரம் கொடுத்திருக்காரு, அதுக்கு கட்டுப்பட்டு அவர் துடிச்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் லக்ஷ்மண பெருமாள் ஏன் இதை பண்ணலன்னு சத்துக்குன சந்தேகம். பலவான் வீரிய சம்பனம், ஒருவேளை பண்ண முடியாதுன்னு பண்ணலையா கேட்டா, கடையா இவருக்கு இருக்கிற பலமும் வீரியமும் யாருக்கு உண்டு? மொத்த பேர் சைன்ய தசரதனுடைய சேனை முழுக்க வந்தா கூட மொத்த பேரையும் அடக்கி ஒதுக்கிட்டு இவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வைக்க முடியும்? இவரால முடியாதுங்கிறது கிடையாது. லக்மணோ நாப யோப்பியசவு, அழகான வார்த்தை. இந்த லக்மன் ஒருத்தர் இருக்காரு, அவ ஏன் வெறுமை இருந்தார் அப்படிதான் கேள்வியே வருது. லக்மன் ஒருத்தர் இருக்காரு, சத்துக்கிறவன் கூட பிறந்தவர், அதனால லக்மன் ஒருத்தன் இருக்கானே, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஏன் எதுக்காக அவன் இருக்கான் அப்படின்னு கேள்விக்கிறார். எதுக்காக அவன் இருக்கான், இது கூட பண்ணாம எதுக்காக அவன் இருக்கான், அவன் போனானா இவரும் கூட போனானா என்ன புரியலையே அப்படின்னா, உடனே பரதாழ்வான் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அந்த கூனி வர, குப்ஜா அப்படின்னு கூனி வரைச்ச, அங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்றாரு, சத்துக்குநாழ்வான் கிட்ட, இது மொத்தத்துக்கும் காரணம் லக்மணன் எல்லாம் இல்ல, சக்கரவர்த்தியும் இல்ல, யாரும் இல்ல, இவதான் காரணம், கைகையும் காரணம் இல்ல, மூல காரணம் போறாள், இவதான் மூல காரணம் மொத்தத்துக்கும். அதனால பரஸ்பரம் லக்மணன் இவர் ஏன் பண்ணல, அவர் ஏன் பண்ணல, அப்பா ஏன் இப்படி பண்ணார், அண்ணா ஏன் இப்படி பண்ணார், இவர் ஏன் இப்படி பண்ணார், ராமன் ஏன் இப்படி பண்ணார், இந்த கேள்வி எல்லாம் வேண்டாம். ஒரே காரணம் இவதான், கைகையை ஏன் இப்படி பண்ணாங்கிற வேண்டாம், ஒரே காரணம் இவாதான் அப்படின்னு அந்த கூனியை கைய பிடிச்சு இழுத்து சத்துக்குணம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டான். யாரு அங்கிருந்து வேலைக்காரர் ஒருத்தர், இல்ல மேலக்காரரும் மந்திரியும் யாரோ ஒருத்தர். அவ பார்த்தான்னா ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருக்கா கூனி, நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருக்கான். ஏ துக்கத்திற்கு நாடே துக்கத்துல இருக்கு, தசரதர் இல்ல, ராமன் காட்டுக்கு போயிட்டார், மொத்த பேரும் துக்கத்துல இருந்துட்டு இருக்கா. கல்யாணத்துல தானே, கல்யாண சமயத்துல போகதானே நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும், துக்கம் விசாரிக்க போற இடத்துல நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுப்பாடா, துக்க சமயத்துல ஆபரணங்கள்லாம் போட்டுப்பாடா. ஆனா இவன் பார்த்தான்னா நல்ல சுபமான ஆபரணங்கள் என்னன்னு, பபா அச்சே பகுபி பத்த மேகலா தாமபி சித்ரீஹி அந்நைஷ சுபபூஷணிஹி, மேகலா இடுப்புல உட்டியானம் என்ன, கழுத்துல மாலைகள்லாம் என்ன, காதல் இது என்ன, மொத்தமும் அழகா போட்டு பல பல பலன்னு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா. ஆனா உடம்பு வக்கரம் கோணலா இருக்கா. பபாச்சே பகுவிர் பத்தா ரஜு பத்தே பவானரி, குரங்குக்கு கயிறு போட்ட மாதிரி இருக்கு, குரங்குக்கு பூமாலை போட்டா வச்சுக்கோங்க, நல்ல பூமாலையா அழகா பெருமாள் சத்தினா அழகா இருக்கும். அந்த பூமாலை அழகா இருக்கிறவளுக்கு ரெண்டு மாலையை சாத்தினா அழகா இருக்கும். குரங்குக்கு மாலை போட்டா என்ன பண்ணும் கேட்டா, மொத்தத்தை பிச்சு விட்டு வெறும் கயிறு மாத்திரம் தான் தொங்கும், அந்த மாதிரி நிக்கிறாங்க, குரங்குக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கா. சத்துக்கிராழ்வானுக்கு இவர் பார்த்தோன்னே கோபம் வந்துருத்து, இவதான் மொத்தத்துக்கும் காரணமா, இவளை என்ன பண்றேன் பாரு, அவளை சத்துக்கிராழ்வான் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டார். ஒரு விதத்துல குருத்தமாதாய சத்ருக்னம் யபத்ரயத சர்வதாம், சத்துக்னுக்கு கோபம் வந்துருத்தோன்னு உடனே அவ பயந்து போல, அங்க இருக்க மொத்த பேர் பயந்து போயிட்டான், அவளுக்கும் பயம் வந்துருத்து, ஏன்னா என்ன ஆப்படுறதுன்னு எல்லாருக்கும் பயம் வந்துருத்து. அவருக்கு அவர் முகத்துல இருந்த அந்த கோப பாவத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போய் உடனே இவ கிடுகிடுன்னு ஓடி போச்சு. முதல்ல பெரிய பயம் வந்தது கை கைக்கு வந்துருத்து, ஏன்னா குஜா ஆயிடுச்சுன்னா அடுத்தது கை கை தான், இவ கதை முடிச்ச வச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது கை கை கிட்டதான் வருவார். அதனால கைகேயி பரத சந்திரஸ்தா புத்திரம் சரணமாகதான், உடனே பரதா காப்பாத்து காப்பாத்து, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு கை கைக்குள்ள குஞ்சாவனால் ஓடி போய், இனிமே கை கை காலில் விழுந்தா பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு, கை கை காலில் விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பரதன் காலில் விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும், ஏன்னா இவாள்லாம் காப்பாத்த முடியாது சத்துக்கிரகம் கிட்டேந்து. அதனால நேரம் என்ன பண்ணா கௌசல்யா காலில் போய் விழுந்துட்டாங்க குஞ்சா. என்ன கௌசல்யா ரொம்ப தார்மீகமானவள், ரொம்ப கருணை உள்ளவள், இது தசரதரே சொல்றேன். ஒரு தடவை தசரதரையே கை கௌசல்யம் கோபிச்சுக்கிறான், இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டு எங்களை எல்லாம் என் பொயிலாம் காட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்னா, அம்மா தொங்கி நித்தியம் வச்சலா வச்சலா பரேஷுபி, உனக்கு தான் வாத்சல்யம் ரொம்ப அதிகமாச்சேம்மா, நீ யாரையுமே கோபிச்சுக்க மாட்டிய, தப்பு பண்ணா கூட அவளை மன்னிச்சுக்கிற சுபாவமாச்சே, என்ன மன்னிச்சுக்க கூடாதான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவளுடைய சுபாவமே அது, அதுக்காக சொல்ல வர, பின்ன பெருமாள் ஆசிரிய வர்ஷலனாக இருக்கான்னா கௌசல்யா கிட்ட இருந்தானு வரணும், குணங்கள்லாம் எந்த குணமானோ அம்மா அப்பா கிட்ட இருந்தானு வரணும். கௌசல்யாக்கு அப்படி ஒரு பிரசித்தி, யாரையுமே கோபிச்சுக்க மாட்டா, எப்பவுமே கோபிச்சுக்க மாட்டா, தப்பே பண்ணவானா இருந்தா கூட மன்னிச்சிடுவா அப்படி. அதனால இந்த கூனிதான் மகா கட்டி கறியாச்சு எல்லாரும் காட்டிலும், இவாள்லாம் இங்க ஓடலாமா அங்க ஓடலாமா, பரதன் காலில் வேலாமா கை கை காலில் வேலாமா, இதெல்லாம் எதுவும் இல்லாம நேர கௌசல்யா காலில் போய் விட்டான்.
நீதான் ரட்சிக்கணும் நீதான் ரட்சிக்கணும் அப்படின்னு. அப்ப இப்படி இருக்கும்போது பரதாழ்வான் சத்துக்னாழ்வான் கிட்ட சொல்றார், வந்தியாமகம் இமாம் பாபாம் கைகேயீம் துஷ்டச்சாரிணீம் எதிமாம் தார்மிகோ ராமோ நாசூயேன் மாதிருகாதகம். வா தம்பி, சத்ருகுணா இந்த கைகேயி கையில பிடிச்சுட்டு இருக்க, பரதாழ்வான் எங்க அம்மா இருக்காளே நானே கொண்டுடுவேன், ஏன்னா இவ பண்ண காரியத்துக்கும் எனக்கு இருக்கக்கூடிய கோபத்துக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சோகத்துக்கும் நான் கொண்டுடுவேன், அடிப்பேன். ஏன் பேசாம இருக்கேன் தெரியுமா? ராமனுடைய திருவுள்ளம் உகக்கும்படியான காரியம் செய்யறதே தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. இங்க நான் அம்மாவை அடிச்சுட்டு அங்க போனேன்னா கட்டாயம் என்ன முகம் நோக்கி கூட பார்க்க மாட்டேன் பெருமா, கட்டாயம் என்ன முகம் கொடுக்க மாட்டேன், எங்கிட்ட திருப்பின்றுவார். அதனால பெருமாளுக்காக அவருடைய திருவுள்ளத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னார். உடனே பட்டுன்னு சத்துக்குணன் விட்டுட்டார். யார விட்டுட்டார்? இந்த வரி யாரை பிடிச்சிருந்தாரோ அவெல்லாம் விட்டுட்டார். பரதஸ்ய வச்சஸ்ருத்வா சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜஹ ந்யவர்த்தத ததோ ரோஷாத் தாம் முமோச்ச சமந்தராம். இவ்வளவு துரத்தி பிடிச்சிருக்கார் இந்த கூனிய. நீ ஏன் விட்ட? பட்டுன்னு விட்டாரு. ஏன் விட்டான்னா பரதாழ்வான்ட்ட சொல்றார், உம்ம திருவுள்ளம் எதுவோ அதைதான் நான் செய்வேன். இங்கதான் இந்த விஷயம் வருது இப்போ. அதாவது ராமனுடைய திருவுள்ளம் என்னங்கிறத இங்கிருந்தே ஊகிச்சுட்டு அது செய்யறார். இப்ப சத்துக்கிழவன் கூனிய பிடிச்சார், அடிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனா பரதாழ்வானுக்கு அது திருவுள்ளம் இல்லைன்னு தெரிஞ்சது, உடனே விட்டுட்டார். இல்லட்டா என்னன்னு கேட்டா, வேண்டாண்ணா அம்மா வேண்டாம், இவதான் மூல காரணம், இவளை பிடிச்சடிச்சா எல்லாம் சரியாயிடும், நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னா சொல்ல முடியும், எதுவும் கிடையாது. பரதஸ்ருத்வா பரதனுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது புரிந்தது. உடனே சத்துக்கிழவா பட்டு விட்டு அவர் கைக்கு உடனே ஒரு சமயம் ஒரு கோபத்தினாலே பட்டு ஒரு அதிக்கிரமம் பண்ணிட்டாரே தவிர பரதாழ்வானுக்கு அது திருவுள்ளம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பட்டன் அதை விட்டுட்டார். இதுதான் சத்துக்கிழவனுடைய ஒரு சுவாவம். இது முதல்ல அவதாரத்துல சொன்ன மாதிரி நாலு பேருடைய அவதாரத்தை தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லுவான். நாலு புருஷார்த்தமும் நாலு பேரை அவதாரம் பண்ணியிருக்கான்னு வரும், நம்ம இடத்துல வரும் இந்த விஷயம். பெருமாள் தான் தர்மம், ஏன்னா தர்மத்தை பிரதானமாக தர்மாத்மா ராமோ விக்கிரகமான் தர்ம அப்படின்னு இருக்கோம். பெருமாள் தான் தர்மம், சகல தர்மங்களும் ரூபம் எடுத்து வந்தவர். லக்ஷ்மண பெருமான்கவர் அர்த்தம், அர்த்தம்னா செல்வம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இருக்கோம். லக்ஷ்மண பெருமான்கவர் அர்த்தத்தினுடைய அவதாரம் மாதிரி, ஏன்னா செல்வம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா லக்ஷ்மண பெருமாளுக்கு நிறைய செல்வம் உண்டு, குறிப்பாக கைங்கரிய செல்வம் சொல்ற. செல்வங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா தர்மத்தை அனுசரிச்சுதான் செல்வங்கிறது வரணும், தர்மத்துக்காக வேணும். ரெண்டு இருக்கு அர்த்தத்துல, ரெண்டு சொல்றான், ஒண்ணு தர்மத்தினாலே வந்த அர்த்தம், இன்னொன்னு தர்மத்துக்காக வந்த அர்த்தம். இது ரெண்டும் நம்ம போய் சம்பாதிக்கிற பைசா எல்லாம் நியாயமான வழியிலே தர்மமான வழியிலே தர்மத்தினாலே வரணும், அப்புறம் அதை நம்ம உபயோகப்படுத்துறதும் தர்மமான வழியிலே இருக்கணும். அதனால தர்மத்தினாலே வருது, தர்மத்துக்காக ஆறுது. இதுதான் லக்ஷ்மண பெருமாள் கிட்டான், பெருமாளுக்கே தாசன். அப்புறம் என்ன கேட்டான், பெருமாளுக்காகவே கைங்கரியம் பண்றதும் அவருக்காக தான், பலனும் அவருக்காக தான், பெருமாள் கிட்ட தான், உபாயமும் பெருமாள் தான், பலனும் பெருமாள் தான். அந்த மாதிரி ரீதியில பெருமாளுக்கே தாசனா இருக்கவர் கைங்கரியம் பண்றதும் அந்த பலனும் பெருமாளுக்காகவே கொடுக்கிறார். அதனால அர்த்தங்கிறது பெருமாளுக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறத, அந்த அர்த்தங்கிறது தர்மத்துக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறவர் லக்ஷ்மண பெருமாள். மூணாவது காமஹா அப்படிங்கிறது, காமன்னா போகம்னு அர்த்தம். பரதாழ்வான் வந்து காமத்தினுடைய ஒரு சுரூபமாக, போகத்தினுடைய ஒரு, எந்த போகமானாலும் காமன் பே. அப்போ ராஜ்ய போகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, இந்த ராஜ்ய போகம்ங்கிறது அந்த தர்மத்துக்காக, தர்மத்தினாலே வர ராஜ்ய போகம் தர்மத்துக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறார். அதனாலதான் பெருமாளே ராஜ்யத்தை கொடுத்து தலையில கட்டி அனுப்பிச்ச போது சரின்னு சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிறார். ஏன்னு கேட்டானா அவருடையது. அதாவது என்ன கேட்டானா, போகம்ங்கிறது நம்ம போகமே எந்த போகமே கூடாது, காட்டுல போய் உட்காந்துக்கணும் சாதம் கூட சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தர்மத்துக்காக தர்மத்தினாலே வந்த போகம் அது தர்மத்துக்காக அனுப்பிச்சு. அப்படி பண்ணா போக அனுபவமும் ஒரு தர்மம் தான். எப்படின்னு கேட்டா பரதன் ராஜ்ய அனுபவம் பண்ண பாதுகாசுத்தரகம், பரதன் வந்து பாதுகைக்கு கொடை பிடிச்சாராம். என்ன கேட்டானா, வெண்கொற்ற கொடை கீழே அந்த பாதுகா தேவி இருக்கணும், வெண்கொற்ற கொடைங்கிறது ராஜாவுக்கு இருக்கணும், அந்த ராஜாவுக்காகன்னு வெண்கொற்ற கொடை கீழே பாதுகை வச்சு அவர் அபிஷேகம் பண்ற, பட்டாபிஷேகம் பண்ற, பாதுகா பட்டாபிஷேகம். அப்ப அந்த வெண்கொற்ற கொடை கீழே பரதனே இருக்காரு, ஏன்னா அவர் கொடை பிடிக்கிறாரு இல்லையா, கொடை பிடிச்சா அந்த கொடை கீழே அவரே இருக்காரு இல்லையா,
அதுதான் விஷயம். அதனால் போகங்கிறது உண்டு, ஆனால் அந்த பகவத் அனுபவம் இருக்கும் இல்லையோ அதுக்கு சேஷமா அந்த போகங்கிறது வரும். இதுதான் பரதாழ்வான் காமிக்கிறது. கடைசியில 14 வருஷ காலம் இவர் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார், ஆனால் அது பகவானுடைய ராஜ்யம் அப்படிங்கிறார். அதனால நம்ம எதை அனுபவிச்சாலுமே பகவான் நமக்கு கொடுத்தது புங்கே புங்கே சுபோகம் அகிலம் பிரதிபோக சேஷம். நம்ம சம்பிரதாயத்தில் இதெல்லாம் அழகா காமிச்சிருக்கான். நம்ம ஆகார சாட்டா கூட பெருமாளுடைய பிரசாதம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி பெருமாளுடைய பிரசாதமா நம்ம சாப்பிடறோம். இந்த மாதிரி தான் எல்லாமே அந்த ரீதியில வரும். அப்படிதான் போகங்கிறதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் பரதாழ்வான் காமிக்கிறார் இங்க. இதான் காமங்கிறது. அடுத்து 4வது மோட்சம் அப்படிங்கிறது சத்துவானுடைய ஒரு அவதார தத்துவம் அப்படின்னு. இந்த மோட்சங்கிறது இந்த காமம் பின்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க, இங்க அதான் வேடிக்கை. காமம்னா பரதாழ்வான், அந்த பரதாழ்வான் பின்னாடி போயிட்டு இருக்கு. அங்கதான் நம்ம விசிஷ்டாத்வைத தத்துவங்கிறது அழகா இருக்கு. என்னன்னு கேட்டா, மற்ற சாஸ்திரங்கள்லாம் மோட்சம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு வைராக்கியத்தோடு கூட மொத்தத்தையும் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு ஒரு கைவல்யம் அப்படின்னு மோட்சம்னு ஒண்ணுக்கு அப்படின்லாம் சொல்றா. நம்ம இதுல அழகா சொல்றா, எம்பெருமானிடம் நீங்கள் ஆசை வையுங்கள், அதனால மோட்சம் கிடைக்கும். பக்தின்னு சொல்லவும் இல்லை, பக்தினாலே பிரீத்தி தானே. பெருமாள் கிட்ட ஒரு ஆசை, நம்ம ஆசையெல்லாம் அப்படியே ஆசையெல்லாம் இல்லைங்கிறது இல்லை, மொத்த ஆசையும் சாம்சாரிக விஷயத்திலேருந்து மாற்றி நேர பகவத் விஷயத்துல வச்சிடறோம் எல்லாத்தையும். அதுதான் சத்துக்குநாதன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பரதாழ்வான் கிட்ட அத்தனை ஆசையோட அந்த காமத்தோட சேர்ந்து இருக்கிற அதுதான் மோட்சம் அப்படின்னா. சுவாமி பகவத் ராமானுஜரை பத்தி சொல்லும்போது, கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் மிக்க புண்ணியனே. கண்ணனுக்கே ஆமது காமம், எங்களுக்கு காமம் இல்லைங்கிறது கிடையாது, ஆனால் கண்ணன் விஷயத்துல எங்களுக்கு ஆசை எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நன்னா சக்கர பொங்கல் பண்ணி பெருமாளுகள் நன்னா திருப்தியே அம்சை பண்ணி அதை சாப்பிடுவோம். பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இருப்போம். சக்கர பொங்கல் வேண்டான்னு சொல்லலையே, ஆனா பகவானுக்காக தான் பிரதானம். பிரதானம் அதுல பகவானுக்கு அம்சை பண்றோம் அப்படிங்கறதுதான் அதுல பிரதானம், நமக்குங்கிறது ரெண்டாவது. அதுதான் நம்மளுடைய விசிட்டா தெய்வத்திலே காமிக்கிற மோட்சம். இதுதான் உபநிஷத்தை சொல்லக்கூடிய மோட்சம். உபநிஷத்துல இந்த விஷயம் தான் இருக்கு. ஏன்னா மோட்சத்துல பல விதமான ஆனந்தங்கள் அனுபவிச்சுன்றா அப்படின்னு தான் சொல்றதே தவிர, ஒரு ஆனந்தமும் இல்லாமல் ஒரு துக்கமும் இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் கல்லு போல கிடக்கிறான் அப்படின்னு வராது. இப்படி இருந்தா நமக்கு அதுல ஆசையும் பிறக்காது. அதனால அந்த சங்கல்ப சூரியோதயத்துல அழகா ஒரு ஸ்லோகம் வரும், ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகம். அல்பம் அஸ்திரம் ஆனந்தம் இச்சதோ எதி ராகிதா அனந்த ஸ்திர காமஸ்ய விரக்தி கஷ்ய கீதிருஷின்னு வேடிக்கையா ஒரு ஸ்லோகம். அதான் என்ன கேட்டேன், சாம்சாரிக விஷயத்துல ஆசைப்படுறா, இந்த ஆசையெல்லாம் ஐயோ தப்பு தப்பு இதெல்லாம் ஆசைப்படாதவங்கன்னு சொல்றவங்க, ஆனா நீங்க மாத்திரம் பகவத் விஷயத்துல அவ்வளோ ஆசை வைக்கிறீங்களே. அதாவது சம்சார ஆசைங்கிறது அல்பத்துக்கு ஆசை, ஆனா பகவத் விஷயத்துல ஆசைங்கிறது அனந்தமான ஒரு ஆனந்தத்துக்கான ஆசை. ஏன்னா பிரம்ம ஆனந்த அனுபவங்கிறது அனந்தமான ஒரு ஆனந்தம். நீங்க அல்பத்துக்கு ஆசைப்படாதான்னு சொல்றவங்க, ஆனா அனந்தத்துக்கு ஆசைப்படுறவங்க. நீங்க அஸ்திரமான விஷயத்துக்கு ஒண்ணும் இல்லாத கொஞ்ச நாள் ஆனந்தம் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஆசையை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றவங்க, ஆனா கடைசியில மோட்சத்துல சீவைகுண்டத்துல நிரந்தரமா இருக்கணும்னு அதுக்கு ஆசைப்படுறோங்க. அதனால கொஞ்ச நாள் ஆசையை விட்டுடுங்கோ, நிரந்தரமா ஒண்ணு அதுக்கு ஆசைப்படுங்கோங்கிறோங்க. அல்பத்துக்கு ஆசைப்படாதவங்கோ அனல்பமாக அனந்தத்துக்கு ஆசைப்படுங்கோங்கிறோங்க. அப்ப உண்மையில பார்த்தால் சம்சாரத்துல இருக்கவங்களுக்கு ஆசை குறவு, உங்களுக்கு தான் ஆசை அதிகம். யாருக்கு? இந்த மோட்ச தர்மத்துல இருக்கவங்களும் இல்லையோ, உங்களுக்கு தான் ஆசை அதிகம் இந்த விஷயத்துல பார்த்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும், அழகான ஸ்லோகம். வேடிக்கையா இருந்தா கூட அதுதான் விஷயம். அப்ப எப்படி வைராக்கியம் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்குன்னு கேட்கறா. ஆனா தேசியம் இருக்கலாம் அர்த்தம் சொல்லிருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டானா, வகுத்த விஷயத்திலே அப்படின்னு ஒண்ணு. எதுவும் வகுத்த விஷயத்துல நமக்கு பிராப்தியம் நமக்குன்னு இருக்கக்கூடிய விஷயம். நம்மளாம் எம்பெருமானுக்கு தாசர்கள், அதனால அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம், அதை ஆசைப்படுறோம். மற்றபடி லோகத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு சுயமா சுவாபாவிகம் வந்தது இல்லை, எல்லா கர்மத்தினால வந்திருக்கு. அதெல்லாம் சுகமோ துக்கமோ இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறதோ எல்லாமே இந்த கர்மத்தினால. நான் தெரியுமே, பசுமாட்டு புல்லுக்கு ஆசைப்படும், நம்ம புல்லுக்கு ஆசைப்படுவோமா? பசுமாடு புல்லை சாப்பிடும், பசுமாடு தவிட்டு சாப்பிடும், பசுமாடு புண்ணாக்கு சாப்பிடும், நம்ம ஆசைப்படுவோமா? பசுமாட்டுக்கு புல்லை பார்த்தா அப்படி நாக்கில் எச்சல் ஊறும். ஏன்னா இதெல்லாம் கர்மாதீனமாக அவளுடைய பிறவிக்கு ஏற்ற மாதிரி வருது. ஆனால் பகவத் விஷயத்துல ஆசைங்கிறது அப்படி இல்லை. ஆனால் சத்துகுணர்வான் அந்த காமத்தை பற்றி கொண்டு இந்த மோட்சங்கிறது இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். தர்மத்தை பற்றி கொண்டு இருக்குங்கிறத காட்டிலும், ஏன்னா நம்மளுடைய மோட்சங்கிறது சரணாகிதியால் வரப்போகுது, அதனால தர்மத்தினால வரல, இது அர்த்தத்தினால வரல, இது காமத்தினால வருது. சரணாகதினாலே வரக்கூடிய மோட்சங்கிறது இருக்கும் இல்லையோ, இது பகவத் விஷயத்திலே இருக்கக்கூடிய ஒரு காமத்தினாலே வருது. பக்தி யோகமா இருந்தா பக்தி தான் ஆசை, அதனால அந்த ரீதியில வருது அப்படின்னு வருது.
அதனால இந்த தத்துவத்தை பார்க்கும்போதே இந்த நாலு அவதார தத்துவத்தை பார்க்கும்போதே இந்த விஷயம் நமக்கு அழகாக தெரியும் இங்க அதுக்கப்புறம் பல இடங்கள்ல பார்க்கலாம் நம்ம உதாரணமாக சித்திரகூடத்துல போய் பரதாழ்வான் ராமனை போய் சேவிச்சான்னு வரும் அழகா சேவிக்கும்போது சத்ருகாழ்வான் கூட சேவிச்சார் சத்ருகுணா குசலமதிஸ்துதே சகாய சௌமித்ரிர் மம விதிதஹ பிரதானமித்ரம் பரதாழ்வான திருப்பி அனுப்பும்போது ராஜ்யத்தை கொடுத்து பெருமாள் திருப்பி அனுப்புறாரு இல்லையா அப்ப பெருமாள் சொல்றார் நீ போகும்போது சத்ருகுணையும் கூட்டின்னு போ எனக்கு லக்ஷ்மணன் இருக்கா மாதிரி உனக்கு சத்ருகுணன் இருக்கு உனக்கு சகாயமாக அப்படின்னு பெருமாளே தன்னுடைய திருவாக்கினால சொல்றார் ஏன்னா பரதாழ்வான் திரும்பி போறார் சத்ருகுணாழ்வான் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேள்வியே தான் வரும் இதெல்லாம் இது கேள்வியே சத்ருகுணாழ்வான் கிட்ட கிடையாது அவர் வந்தார்னா இவர் வர இல்லாட்டா திரும்பி போறாருன்னா திரும்பி போறார் சத்ருகுணச்சாபி ராமஸ்ய வமந்தே சரண உருதன்னே பரதாழ்வான் நேர போய் ராமனை சேவிக்கிறார் இல்லையா உடனே சத்ருகுணாழ்வான் நேர போய் சேவிக்கிறார் அப்படின்னு பல இடத்துல வரும் இதெல்லாம் பரதாழ்வான் ஜடாமுடி தரிசன் இருக்கார் ஏன்னா ராமன் ஜடாமுடி தரிச்சாரா அப்ப நான் தரிக்கிறேன் சத்ருகுணாழ்வான் ஜடாமுடி தரிச்சார் ஏன்னா பரதன் ஜரிக்கிறாரா அப்ப நானும் ஜடாமுடி மர உரி தான் தரிப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணும் பண்ணும்போது மொத்தமுமே பரதாழ்வானுக்கு கைங்கரியமாக இவர் பாகவத சேஷத்துவத்துல இருக்கார் கடைசியில பட்டாபிஷேகம் பண்ணும்போது யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும் பெருமாள் பட்டாபிஷேகம் வருது அடுத்து யுவராஜாவாக அடுத்து ஒருத்தரை பட்டாபிஷேகம் பண்ணணும் லக்ஷ்மணன் கிட்ட கேட்கறா மாட்டேன்னு நான் கைங்கரியம் தான் பண்ணுவேன் தவிர என்ன யுவராஜான்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்ண விட்டாம பண்ணாதுங்கோ நான் பெருமாளுக்கு கைங்கரியம் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடுத்து பரதாழ்வான் கிட்ட கேட்டார் தேவரீர் என்ன சொல்றீரோ அதை செய்யறேன்னு விட்டார் அழகான ஒரு வார்த்தை தான் பாரதந்தியம் நீர் என்ன சொல்றீரோ அதை செய்யற மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு உரிமையை பரதாழ்வான் எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அதான் பாரதந்தியம் நீர் இட்ட வழக்கா நான் இருக்கேன் பரதாழ்வானை பொறுத்த வரைக்கும் யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணாலும் சரி அப்படிலாம் இல்லை நீ யுவராஜாவா இருக்கக்கூடாது நாளையிலேருந்து நீ எங்காத்த வேலைக்காரனா இருக்கணும் அப்படின்னாலும் சந்தோஷமா இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா பெருமாள் இட்ட வழக்கா இருக்கக்கூடியவன் அப்படி பரதாழ்வானுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணும்போது சத்ருகுணாழ்வான் பரதாழ்வான் பின்னாடி கை கட்டிண்டு நிற்கிறார் சரி அவருக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணு எனக்கு என்ன அப்படின்ல இவருக்கு இருக்கிறது எப்பவுமே சாஸ்வதமாக இருந்துட்டு இருக்கு ஆனா தம்பி நாலு பேர் இல்லையோ இவருக்கு இருக்கிறது சாஸ்வதமா இருந்துனே இருக்கு அது பரதாழ்வானுடைய சேஷன் தாசன் அப்படிங்கிறது அது ஒரு நாளும் மாறப்படுதில்லை அவர் யுவராஜாவா இருந்தா இவர் யுவராஜாவுக்கு தாசன் அவர் வேலைக்காரரா இருந்தா இவர் வேலைக்காரனுக்கு தாசன் அதுலயும் இவர் சித்தமாக இருக்கார் இப்படிப்பட்டா ஒரு பாகவத சேஷத்துவங்கிறது தான் இந்த ராமாயணத்திலே பரமசாரம்ங்கிறத இன்னைக்கு சத்ருகுணாழ்வானுடைய சரித்திரம் மூலமாக பார்த்தோம் நாளைக்கு இன்னும் பல பேருடைய சரித்திரம் மூலமாக இந்த ஒரு ராமாயண தாற்பயத்தை பார்க்கலாம் சுத்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.